عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே நாமெல்லாம் பகல் காலங்களில் நோன்பு நோற்றவர்களாகவும் இரவு காலங்களில் அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையிலும் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லா வணக்கங்களையும் ஏற்று அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஹத்தீப் அவர்கள் ஜும்மா உரையில் துஆ என்பது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் என்ற தலைப்பின் கீழ் துஆவுனுடைய சிறப்புகளை அழகான முறையில் தெளிவுபடுத்தினார்கள். அன்புள்ளவர்களே, துஆ என்பது ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா. துஆ என்பது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத். எப்படி பிற வணக்கங்கள் இருக்கின்றனவோ அது மாதிரி துஆ செய்வது என்பதும் ஒரு வணக்கம்தான். துஆ செய்தால் அதற்கும் நன்மைகள் உண்டு. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்தனை என்பதும் ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, இந்த துஆ என்பது, பிரார்த்தனை செய்வது என்பது உண்மையிலேயே அல்லாஹுடைய மிக நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹுவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக, ஒரு நல்ல ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த துஆ அமைகிறது. அப்போ இந்த துஆ என்பது உண்மையிலேயே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வாகவும் மனிதனுக்கு சிறந்த முறையில் இது விளங்குகிறது. மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா, துன்பமா, பிரச்சனையா என்றால் அல்லாஹ்விடத்தில் இரண்டு கைகளை ஏந்தி துஆ செய்தால் உண்மையிலே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். காரணம், நாம் யாரிடம் கேட்கிறோம்? படைத்த ரப்பிடத்தில் கேட்கிறோம். நம்மை படைத்து பாதுகாக்கக்கூடிய இரட்சகனிடத்தில் கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது உண்மையிலேயே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. எனவே தான் துஆ என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கமாகும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லும்போது, ரமலானுடைய சட்டங்களை எல்லாம் குர்ஆனிலே கூறும்போது இடையிலே ஒரு வசனத்தை எல்லாம் துஆவை சம்பந்தப்படுத்தி சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ளது. எனவே இந்த குர்ஆன் நன்மை தீமை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு சிறந்த வேதமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு எவர் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எவர் நோயாளியாக இருக்கிறாரோ, பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் மற்றொரு நாளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லிக்கிட்டே வரும்போது இடையில் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான், வைதா சாலக இபாதி அன்னி. நபியே, என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்தில் விசாரித்தால், என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்தில் விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபைன்னி கரீப்,
நிச்சயமாக நான் மிக அருகிலே இருக்கிறேன். உஜீபு தாவத்ததா இதா தான், அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தால் அழைக்கக்கூடியவருடைய அழைப்புக்கு நான் விரைவில் நான் பதில் கொடுக்கிறேன். அவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும், உல் யூமினூபி, அவர்கள் என்னையே நம்பட்டும். ஏனென்றால் லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் முடிக்கிறான். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி அழைத்து சொல்கிறான் பாருங்க. எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் தூரத்தில் இருக்கலை, மிக அருகாமையில் இருக்கிறேன். இன்னி கரீப், மிக அருகில நான் இருக்கிறேன், நபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல்லா சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சில நேரங்களில் அல்லாவை நம்ம மறந்துடுறோம். நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போதும் கூட அல்லாவை நம்ம நினைத்து பார்ப்பது கிடையாது, அல்லாட்ட துவா செய்வது கிடையாது. சில நேரங்களில் நமக்கு நோய் ஏற்பட்டால் உடனே மருத்துவத்தை தான் முதல்ல நாடுறோம், மருத்துவர்களை நாடுறோம், மருத்துவத்தை நாடுறோம், இன்னும் பல வழிமுறைகளை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த நோயை தந்தவன் ரப்பு, இந்த நோய்க்கு முழு நிவாரணம் கொடுக்கக்கூடியவனும் ரப்பு தான். ஆனால் அந்த ரப்பை நம்ம நினைத்து பார்ப்பது கிடையாது, அந்த ரப்பை நம்ம மறந்துடுறோம். ஆனால் நம்முடைய ரப்பு நம்ம பார்த்து பேசுகிறான், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், என்னிடத்தில் கேள், நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அன்புள்ளவர்களே. அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் உடனுக்குட நமக்கு பதில் கொடுக்குறான், உடனுக்குட நமக்கு விடை தருகிறான். எப்போ நம்ம அவனிடத்தில் கேட்குறோமோ, அவனை நாடி நம்ம போகிறோமோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கை விட்டு விடுவது கிடையாது. அல்லாஹ் நம்மை அப்படியே கேட்ட உடனே நிறைவேற்றாமல் நம்மை அப்படி தடுமாற்றத்தில் விடவும் மாட்டான். காரணம், அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறோம், படைத்தவனிடத்தில் கேட்குறோம் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அற்புதமாக அந்த வசனத்தில் சொல்கிறான். அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னிடத்தில் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்துல பதிவு செய்கிறான். அன்புள்ளவர்களே, இந்த ரமலானுடைய சட்டங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இடையில சொன்னால், உண்மையிலேயே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நிறைய நிறைய துஆக்களை செய்யணும். இந்த துஆக்களுடைய வெகுமதி நமக்கு பெரும்பாலும் தெரியலை. துஆக்களை கேட்பதினால் அதற்கு கிடைக்கக்கூடிய மகத்துவங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் உண்மையிலேயே பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு தெரிவது கிடையாது. உண்மையிலேயே துஆ என்பது சிறந்த ஒரு ஆயுதம். இந்த துஆவை கேட்டு கேட்டு நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே அதனுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி இரண்டு கைகளை ஏந்தி, யா அல்லாஹ், நீ தான் எல்லாவற்றிற்கும் குணப்படுத்தக்கூடியவன், நீ தான் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன், உன்னை தவிர்த்து வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்ற தூய எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் உண்மையிலேயே அதற்குரிய முழுமையான பலன்களை நாம் நிச்சயமாக நிதர்சனமாக காண முடியும். அன்புள்ளவர்களே, எனவே தான் பிரார்த்தனை என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவை நாம் அழைக்கிறோம். அல்லாஹ் யார்? சமீ, பசீர், கஃபூர், அஃபு. அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்பை தான் நாம் அழைக்கிறோம். ரப்பை பொறுத்தவரையில் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன் தெளிவாக விளங்கக்கூடியவன், நம்மை எல்லாவற்றை விடவும் உற்று நோக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்பை பார்த்து நாம் அழைக்கிறோம் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய வெகுமதிகளை நமக்கு நிறைவாக வழங்குவான். எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகம் அதிகம் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புள்ளவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வெக்கப்படக்கூடியவனாக இருக்கிறானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் ஹயியுன் கரீமுன், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு வெக்கப்படக்கூடியவன்.
அவன் கண்ணியமானவன், அல்லாஹ் ஏன் வெட்கப்படக்கூடியவன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், يستحي من عبده اذا رفع يديه ان يردهما ان يردهما عنه صفرا. ஒரு அடியான் இரண்டு கைகளை உயர்த்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஒன்றுமே கொடுக்காமல், ஐயுரத்தஹுமா சிஃப்ரன், ஒன்றுமே கொடுக்காமல் வெறுமனையாக விட்டு விடுவதை அல்லாஹ் வெக்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் வெக்கப்படுறான், எதில் வெக்கப்படுறான், அடியான் கேட்டு ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறதுல அல்லாஹ் வெக்கப்படுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டு ஒண்ணுமே தராம இருக்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் அதுல வெக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அன்புள்ளவர்களே, அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும். அந்த துவாவினுடைய பலன்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, முஸ்லிம்கள் ஆங்காங்கே பாதிக்கப்படுகிறார்கள், பல ஊர்களிலே பல நாடுகளிலே பாதிக்கப்படுகிறார்கள், அதே போன்று நமது குடும்பங்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள், சொந்த ஊரிலும் பாதிக்கப்படுகிறார்கள், இப்படி பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் ஏந்தக்கூடிய சிறந்த ஆயுதம் எது? உண்மையிலேயே அவர்களிடத்திலே நேரடியாக களமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லாவிட்டாலும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆயுதம் இந்த துஆ என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். துஆ என்பது சிறந்த ஆயுதம். அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உண்மையிலேயே இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்போது மாறினால்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் அடைய முடியும். அன்புள்ளவர்களே, நபிமார்கள், இறை தூதர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்மை விட பன்மடங்கு சிறந்தவர்கள், அல்லாஹ்வோடு நேரடியான தொடர்புடையவர்கள், அல்லாஹ்வுடைய வகை செய்தியை பெற்று மக்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள், இறை தூதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்திருக்கிறார்கள், அந்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மக்களிடத்தில் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லும் போது அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து வேறு யாரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று எல்லா இறை தூதர்களும் சொல்லும் போதெல்லாம் அந்த மக்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுத்தார்கள், துன்பங்களை வழங்கினார்கள், தாங்க முடியாத அளவிற்கு அவர்களை துன்புறுத்தினார்கள். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அந்த நபிமார்கள் எந்த ஆயுதத்தை ஏந்தினார்கள்? துஆ என்ற சிறந்த ஆயுதத்தை எடுத்தார்கள். அந்த துஆ உண்மையிலேயே அவர்களுக்கு பயனளித்தது. எனவே அன்புள்ளவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டும். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே அதிகமாக துஆ செய்யக்கூடிய பழக்கங்களை கொண்டிருந்தார்கள், அதிகமான துஆக்களை பிரத்யேகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒக்கினா அதாபன்னார், இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் இதை கொண்டே ஆரம்பிப்பார்கள் என்ற அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். இறைவா, இவ்வுலகத்திலும் சரி நாளை மறு உலகிலும் சரி நலவையே கொடுப்பாயாக, எங்களை நரகத்தினுடைய வேதனை விட்டு காப்பாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை செய்வார்கள். அப்போ இந்த துஆவை அதிகம் அதிகம் நாமும் செய்ய வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு துஆவும், அவர்கள் பேசக்கூடிய அனைத்து பேச்சுகளும் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே அவர்கள் கேட்பது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அடங்கி இருக்கக்கூடிய கருத்துகளும் உட்கருத்துகள் மிகப்பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய உள்ளதாக இருக்கின்றன. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உலகத்தையும் மறு உலகத்தையும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டான்.
இந்த உலகத்திலே எனக்கு நன்மை வேண்டும், நலவு வேண்டும், ஆகிரத்திலேயே எனக்கு நலவு வேண்டும். ரொம்ப சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த துன்யாவையும் உள்ளடக்கிட்டாங்க. யாழ்லாம் இந்த துன்யாவில் எனக்கு ஹசனா, எனக்கு நலவு வேண்டும், ஆகிரத்தில் மறு உலகிலும் எனக்கு நலவு வேண்டும் என்று சொன்னார். இந்த துவாவை அடிக்கடி அவர்கள் கேட்பார்கள். அப்போ இந்த துவாவை நாமும் அதிகமாக கேட்க வேண்டும் அன்புள்ளவர்களே. அதே மாதிரி இன்னொரு துவாவையும் கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் ஆஃபா வல் கினா. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே நேர் வழியையும் பயபக்தியையும் பத்தினித்தனத்தையும் பிறரிடம் கேட்கக்கூடிய தன்மையை விட்டும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவையும் அதிகமாக கேட்பார்களாம். முக்கியமான ஒரு துஆ நேர்வழி. யல்லா, உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழி என்பது அன்புள்ளவர்களே, எல்லோருமே நேர்வழியில் இருப்பதாகத்தான் சொல்லிக்கொள்வார்கள். நான் எது நேர்வழி அதுதான் பெரும்பாலும் தெரியாது. பண்புள்ளவர்களே, நேரான வழி, அல்லாஹ்வுடைய நேரான பாதையை அடிக்கடி கேட்கணும். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுலேயே ஒவ்வொரு தொழுகையின் போதும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ், நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. இப்போது மனிதன் வந்து சருகுதல், அவன் சருகுதலையே போகக்கூடியவன், சருகுதல் அவனுக்கு அடிக்கடி ஏற்படும். அந்த சருகுதலை விட்டு நேரான பாதையிலே உறுதியாக இருப்பதை அவன் கேட்கணும், அல்லாட்ட அடிக்கடி கேட்கணும். நேர்வழி என்பது அன்புள்ளவர்கள், அது ஒரு இல்மும், அது ஒரு கல்வி. அந்த அறிவு இருந்தால் தான் நேர்வழியை பின்பற்ற முடியும். அந்த அறிவு இல்லைன்னா பிரச்சனை தான். இப்போ நேரான வழியில் நாம் பயணிப்பதற்கு அந்த அறிவு நமக்கு வேணும். அல்லாஹுவை பற்றியுள்ள அறிவு, மார்க்கத்தை பற்றியுள்ள அறிவு உண்மையில் இருந்தால் தான் நேர் வழியில் உறுதியாக நாம் பயணம் செய்ய முடியும். அப்போது அல்லாட்ட அடிக்கடி, அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நேர் வழியை கேட்கிறேன். அடுத்தது என்ன? தக்குவா, பயபக்தி, இறையச்சம். இறையச்சத்தை அல்லாட்ட அடிக்கடி கேட்கணும். சில நேரங்களில் வரும் போகும், சில நேரங்களில் சுத்தமாக அல்லாஹ்வுடைய அச்சமே இருக்காது. இந்த அச்சம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன வேண்டாலும் செய்வதற்கு துணிவோம். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் உண்மையிலேயே செய்யக்கூடாத செய்ய மாட்டோம், செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த அச்சம்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த பயம்தான் உண்மையிலேயே ஒரு மனுஷனை வந்து ஒரு நல்ல முறையில் பண்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, என்ன வேண்டாலும் செய்வான், அவனுக்கு ஒரு பயம் இருக்காது. மார்க்கத்திற்கு முரண்பட்டு பேசுவான், பொய் பேசுவான், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவான், அவதூறு சொல்லுவான், கோல் சொல்லுவான், வேற என்னென்ன தீமைகள் இருக்கோ அதெல்லாம் துணிந்து செய்வான், எந்த பயமும் இருக்காது. அப்போ இந்த தக்குவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இதை நம்ம ஆச்சரியம், இதை கேட்கறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை கேட்குறாங்களா, இரண்டு தடவை கேட்குறாங்களா? இல்லை, இதை அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அன்புள்ளவர்களே, இந்த தக்குவா என்பது எங்கிருந்து வரும்? உள்ளத்திலிருந்து, கல்புல ஏற்படக்கூடியதுதான் தக்குவா. உண்மையிலே இந்த கல்பு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நம்முடைய கல்பினுடைய கண்ட்ரோல் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கையில இருக்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கிடையே இருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃபயஷா, அல்லாஹ் விரும்பியவாறு அந்த கல்பெல்லாம் புரட்டி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அதிகமான துஆவை நமக்கு கற்றுத்தர்றாங்க. எப்படி? அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இறைவா, கல்பை புரட்டக்கூடியவனே, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, எனது கல்பை உனது மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயாக, உனது மார்க்கத்திலே இருப்பதற்கு நிலைத்திருக்க செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் துவா கேட்குறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த துவாவை கேட்குற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அறிந்தவர்கள்.
நம்மை விட பன்மடங்கு அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறா, யா அல்லாஹ், உன் மீது உள்ள அச்சத்தை என் உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம ஏமாத்திரம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சில நேரங்களில் கல்பு மாறுது, நம்முடைய உள்ளம் சில நேரங்களில் மாறிக்கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் ஒரு மனிதன் மூமினாக இருக்கிறான், மாலையில் அவன் காஃபிராக போய்விடுகிறான். மாலையில் ஒரு மனிதன் காஃபிராக இருக்கிறான், காலையில் அவன் மூமினாக மாறுகிறான். இப்போ காலையில் ஒரு நிலை, மாலையில் ஒரு நிலை, அப்படி என்றால் அவனிடத்தில் ஈமான் பிரச்சனை இருக்கிறது, மாறிக்கொண்டு போகிறது. கல்பு வந்து ஒரே இடத்துல உறுதியோடு இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், அலியே, இதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். எது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல், சொல்லுங்கள் அலியே, அல்லாஹும்மா ஹ்தினி வஸத்திதுனி, யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, அதிலே என்னை நிலையாக இருக்க செய்வாயாக. சுபஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சை பாருங்க. அல்லாஹ்ட்ட நீங்க நேர்வழியை கேட்கணும், அதில் உறுதியாக நிலைத்திருக்கவும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். வெறுமனே நேர்வழியை பெறுவது மட்டும் கிடையாது, நேர்வழியோடு சேர்ந்து அதில் உறுதி இருக்கணும். ஒரு தோழர் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாரிடத்திலும் கேட்காத ஒரு உபதேசத்தை என்னிடத்துல கேளுங்கள். சொல்லித்தாங்க, உங்கள்கிட்ட கேட்டதுக்கு பின்னாடி அதை பற்றி நான் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டா முடிச்சிட்டாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் ஸும்ம ஸ்தகீம். தோழரே, நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டு விட்டேன், அல்லாஹுவை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதிலே நிலைத்திருங்கள், அவ்வளவுதான். இப்போ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்பதோடு நிறுத்தது கிடையாது, அதில் உறுதியாக இருக்கணும், இஸ்திகாமத்தோடு இருக்கணும், அதுதான் பெருசு. இன்னைக்கு எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஆனால் அதில் உறுதியாக இருக்கிறோம்னா இல்லை. சில நேரங்களில் முஸ்லீமாக இருக்கிறோம், காஃபிருடைய வாழ்க்கையை பின்பற்றுறோம், கலாச்சார சூழ்நிலையினால் சில நேரங்களில் அவர்களையும் பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படுது. பேரு முஸ்லீம், வாழ்க்கை என்பது காஃபிருடைய வாழ்க்கை, யூதர்களுடைய வாழ்க்கை, கலாச்சாரம் உள்ளே நுழைந்து விட்டது. இன்னைக்கு பாருங்கள், முஸ்லீம்கள் இடத்துல பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் எதனால் ஏற்படுகின்றன, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் முழுமையாக பின்பற்றுவது கிடையாது. அப்போ பிரச்சனை ஏற்படுது. ஒரு நேரம் கரெக்டாக இருக்குது, ஒரு நேரம் மாறுது, ஒரு நேரம் அல்லாஹ்வை வணங்குகிறோம், இன்னொரு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது. எனவே தான் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதிலே உறுதியாக இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்கணும், அதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அதுதான் பெரிய விஷயம். துவா என்பது அன்புள்ளவர்களை மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆயுதம். அதை கேட்டு பாருங்க, உண்மையிலே அல்லாஹ் சஜதாவில் தொழுகையில் அழுது புலம்பி தனிமையில் அல்லாஹ்ட்ட நம்முடைய தேவைகள் எல்லாம் கேட்டு பார்த்தால் உண்மையிலேயே அதனுடைய டேஸ்ட் வேறங்க. நம்மகிட்ட தலையில் இருக்கிற பாரங்களை எல்லாம் அப்படியே தூக்கி கீழே இறக்கி வைத்து விடலாம். அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை எல்லாம் உள்ளத்தில் போடுறான். முதல் விஷயம், நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறதா இல்லையா என்பது. இரண்டாவது, நம்ம கேட்டாலே பாதி விஷயங்களை கீழே தூக்கி வச்சிடலாம், கலட்டி வச்சிடலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குது. எனவே அன்புள்ளவர்களே, நாம் அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாஹ் கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்ட்ட தான் துவா செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட தான் கேட்டிருக்கிறாங்க. எனவே தான் அவங்க இந்த துவாவில் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நேர்வழியும் பயபக்தியும் பத்தினித்தனத்தையும் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குற நிலை இதெல்லாம் வேண்டாம், அடுத்தவங்கள்ட்ட தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நிலையில எல்லாம் வைத்து விடாதே, அப்படி நிற்கக்கூடாது. கேட்பதாக இருந்தால் உன்னிடத்துல தான் கேட்கணும்,
அடியார்களிடத்தில் கேட்கக்கூடாது. மக்களிடத்தில் கேட்பது என்றால் அது இஸ்ஸத்து கிடையாது, அது மரியாதை அல்ல. அல்லாட்ட கேட்கறது தான் இஸ்ஸத், அதுதான் கண்ணியம். மக்கள்கிட்ட கேட்கறது என்பது கண்ணியம் கிடையாது. வாங்கும் கையை விட கொடுக்கும் கைதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தணும். அதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அப்போ அன்புள்ளவர்களே, துவா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒன்று தான் துவா என்ற வணக்கம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக அன்புள்ளவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, உதுஉ ரப்பக்கும் தல்லருஅம் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன், உங்களுடைய இரட்சகனை அடக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் அவனை அழைத்து கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். நிச்சயமாக வரம்பு மீறுபவர்களை விரும்ப மாட்டான் அல்லாஹ். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கறதா இருந்தா ஒரு பயம், நடுக்கம், அச்சத்தோட இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அல்லாஹ் விரும்புகிறான், அதை நிறைவேற்றுவான். அச்சத்தோடு கேட்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் நேசிக்கிறான். வரம்பு மீறி கேட்பதை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. வரம்பு மீறி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், சப்தமிட்டு கேட்பது, உரத்த சப்தமிட்டு கேட்பது. அல்லாஹ் சொல்கிறான் மெதுவாக கேளு, பயத்தோடு கேளு, அடக்கத்தோடு கேளுன்னு சொல்கிறான். ஆனால் சப்தமிட்டு கேட்கறது, அதே மாதிரி அல்லாஹ் தருவானா தரமாட்டானா என்ற ஒரு சந்தேகத்தோடு அல்லாஹ்ட்ட போய் கேட்கறது. அடுத்தது கேட்கக்கூடாது அல்லாஹ்ட்ட கேட்கறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாம் அந்த வரம்பு மீறுதெல்லாம் வந்துடும். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்விடத்தில் அடக்கத்தோடும் பணிவோடும் அச்சத்தோடும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அன்புள்ளவர்களே, துஆ என்பதற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த துஆ என்பதை நிச்சயமாக நாம் பயன்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக இந்த ரமலானுடைய இப்போ இரண்டாவது கட்டத்துக்கு வந்துட்டோம். 15 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. நேற்றாம் வந்துச்சு போனது இந்த மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த கடைசி 10 உள்ளே வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் அன்புள்ளவர்களை அல்லாஹ்ட்ட நிறைய துவா செய்வோம், அல்லாஹ்வை நிறைய வணங்குவோம், நிறைய இபாதத்துகளை சேர்ப்போம். திரும்ப அந்த ரமலான் கிடைக்குமாண்டா சொல்ல முடியாது. யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இருப்போமா இருக்க மாட்டோமா யாருக்கும் தெரியாது. அப்புறம் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு கவலைப்பட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது ஓடிக்கொண்டே தான் இருக்குது. நேரங்கள் நம்மை ஏமாற்றி கொண்டே தான் இருக்கின்றன. போன நேரம் வராது, போன காலம் திரும்பாது. அப்போது கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பை தரலை, எனக்கு தந்திருக்கிறான், நான் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செய்வேன், என்னுடைய நேரங்களை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பேன், ரமலானுடைய இந்த காலங்களில் அதிகமாக இபாதத்துகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 பள்ளிவாசலில் ஏத்திக்காஃப் இருப்பாங்க. அதே மாதிரி இரவு நேரங்கள்லாம் ஹயாத் ஆக்குவாங்க, முழித்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் நிறைய வணக்கங்களை செய்வாங்க. தான் மட்டும் விழித்திருக்க மாட்டாங்க, குடும்பத்தையும் எழுப்பி வணக்கங்களில் ஈடுபட தூண்டுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக கடைசி 10 வந்துவிட்டால் அது மாதிரியான ஒரு இபாதத்தை வேறு எந்த நாட்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை செய்வாங்க. அதனால் இரவு நேரங்களில் நம்ம நல்ல ஒரு இபாதத்துகள், அமல்கள் செய்யக்கூடியதாக பயன்படுத்தணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரமலானை சிலர் விளங்கிக்கிட்டது என்னன்னு சொன்னால், நல்ல சஹரில் சாப்பிட்டுட்டு மஷா அல்லாஹ் நல்ல தூங்குறது தான். ஏன்னா தூங்குறது ஒரு இபாதத்து அப்படின்றதையே சொல்லி, குறிப்பாக ரமலானில் நோம்பில் தூங்கினா அதுவும் நன்மை தான், இப்போ மற்ற நாளில் தூங்கினா. இந்த மாதிரி ஒரு நிலையை சொல்லி சொல்லி இன்னைக்கு மஷா அல்லாஹ் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சஹரில் சாப்பிட்றது நல்ல தூங்குற நோம்பில் இந்த ரெண்டும் தான் நல்லா போயிட்டே இருக்கும். இபாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும். இந்த ஒரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய இபாதத்துகளை குர்ஆனை ஓதலாம், துவா செய்யலாம், திக்ரு செய்யலாம். இதில் நிறைய இபாதத்துகளை அந்த நேரங்களை கழிக்கணும். வெறுமனே தூங்குறதையே மட்டுமே என்ன செய்யக்கூடாது, நேரங்களை கழித்து விடக்கூடாது. எனவே குறிப்பாக லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேட சொன்னாங்க. லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்க, 27 முடிவு பண்ணிடக்கூடாது. சிலர் வந்து 27 தான் லைலத்துல் கத்ருன்னு அதே ஒரு முடிவாக ஆக்கி
அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய நாள் அப்படின்றத டிக்ளேர் பண்ணி மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்தி முடிவு செய்து அந்த நாளில் பள்ளிவாசலில் கூட்டங்கள் இபாதத்துகள் அந்த நாளில் மட்டும் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அறிவித்தார்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? தஹர்ரவு லைலத்தல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர். நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படை நாளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த நாளுன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடலை. சொல்வதற்காக வந்தாங்க, அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விட்டார். ரெண்டு பேரை பார்த்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அல்லாஹ் மறக்கடிக்க செய்துட்டான். அது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க? ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை நாளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சில ஹதீஸில் நம்பரை சொல்லியே சொன்னாங்க, 21, 23, 25, 27, 29 நம்பரை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். இப்போ 27 இருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் 27 மட்டும்தான் அப்படின்றத நம்ம யாரும் சொல்ல முடியாது. அது எந்த நாளில் வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். லைலத்துல் கத்ருன்றது ஒற்றைப்படை நாட்களை எதில் வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், 27 தான் முடிவு பண்ணிவிட்டு அந்த நாளில் மட்டும்தான் நம்ம துவாக்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு மற்ற நாள்லாம் விட்டுறோம். இந்த நிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா லைலத்துல் கத்ர் என்பது சாதாரண ஒரு நாள் அல்ல. லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒரு நாள் 1000 மாதங்களுக்கு சமம். 1000 மாதங்கள் மட்டும் இல்லை, 1000 மாதங்களை விட சிறப்புன்னு சொல்றான். அப்படின்னு அதனை நம்பர் அடக்க முடியாது, அதை விட சிறந்ததுன்னு சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மகத்துவம். நம்ம வாழ்நாள கூட கணக்கு பார்த்தாலும் கூட அந்த 1000 மாதத்துக்கு சமமா வராது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். அந்த நாளில் அதிகமாக நம்ம தேடணும், குறிப்பாக கடைசி 10 நிறைய இபாதத்துகளை செய்யணும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொண்டு நமது தேவைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி, அதே போன்று சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அத்தனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அதற்கு ஒரு நல்ல தீர்வையும் அல்லாஹ் கொடுத்து, குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.